ಓಂ ಶ್ರೀ ದತ್ಪುರುಷಾಯ ಭತ್ಮಗೆ ಭಗ್ಗರದುಂಡಾಯ ಧೀಮಗಿ ತನ್ನೋ ತಂದಿ ಪ್ರಕ್ಷೋದಯ. ಓಂ ಆದಿತ್ಯಯಶ ಸೋಮಾಯ ಮಂಗಳಾಯ ಬುಧಾಯಶ ಗುರು ಶುಕ್ರ ಸನಿಯ ಪ್ಯಜ್ಜ ರಾಘವ ಗೇದವ ನಮಃ. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். பதினான்கு பத்து 2019 பிகாரி வருடம் புரட்டாசி மாதம் 27 தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி பௌர்ணமி. அதிகாலை 3:11 பின்பு பிரதமை. நட்சத்திரம் ரேவதி. காலை 11:32 பின்பு அசுபதி. நல்ல நேரம் காலை 6:15 7:15 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகுகாலம் காலை 7:30 9 வரை. யமகண்டம் காலை 10:30 12 வரை. குளிகை காலம் மதியம் 1:30 3 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ஹஸ்தம் சித்திரை. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 5, விதி எண் 9. பஞ்சபூத சாஸ்திரப்படி சமநோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். வீரமும் வேகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தடங்கள் இல்லாத தன வரவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி சூரிய பகவான் சத்துருஸ்தானத்தில் அமர்ந்து கூடவே ராசியதிபதி செவ்வாய் பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால உறவு வகையில் மரபமீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல் உருவாகும். தொழிலாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் இதனால் வரையில் இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் தவிடுபடியாகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உண்மையான வார்த்தைகள் அழகாக இருப்பதில்லை என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மீனாட்சி அம்மன். அதிஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிஷ்ட எழுத்துக்கள் டி ஜே. கலைகளில் ஆர்வமும் கண்களில் வசியமும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கண்ணியமான புண்ணியங்கள் கச்சிதமாக சேரக்கூடிய நிச்சயமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சுக்கர பகவான் புதன் பகவான் தன ஸ்தானத்துக்கு அதிபதியாகிய புதன் பகவானோடு சேர்ந்து புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால நீண்ட நாள் கடன் தொல்லைகள் விலகும். புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். நடன சங்கீதத்துறையில் உள்ளவர்களுக்கு நல் வாய்ப்புகள் குவியும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சூழ்நிலைகளை ஏற்றுக்கொள்பவனுக்கு மட்டுமே வெகு சீக்கிரத்தில் வெற்றி என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுக்கர பகவான். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே எஸ். இனிமையான பேச்சும் இதயத்தில் உறுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விரக்திகள் மறைந்து திருப்திகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜீவனஸ்தானத்தில் தொழில் ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால நல் உத்தியோகம் அமையும். அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு அந்த அலைபேசி வழியாக நல் வாய்ப்புகள் தேடி வரும். கலை துறையில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை அமையும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தெய்வமே என்று சொன்னாலும் தேவாங்கு என்று சொன்னாலும் தெளிவாக இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஐஸ்வர்ய பெருமாள். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் டி. உருகும் உள்ளமும் கழுகு பார்வையும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தில் ராசி அதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்களும் சிந்தனைகளும் முயற்சிகளும் பலிதமாகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்க போதிக்கும் போது கற்றுக்கொள்ளாத பாடத்தை பாதிக்கும் போதுதான் கற்றுக்கொள்கிறோம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் விஷ்ணு பகவான். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி எக்ஸ்.
மரபுகளையும் உறவுகளையும் மனதார நேசிக்கக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மனித நேயம் மிகுதியாகக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால குடும்ப உறவுகள் மீது தனி கவனம் செலுத்துவதும் யதார்த்தமான சூழ்நிலைகளை ஓரளவு தவிர்ப்பதும் நல்லது. தனஸ்தானத்தில் ராசியதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால தனவரவு பணவரவு அதிகரிக்கும், புதிய நட்புகள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாழ தெரிந்தவன் மனிதனாக இருந்தாலும் வாழ வைப்பவன் இறைவன் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நவ அதி தேவதை. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் எம். வசீகர முகமும் வார்த்தையில் இதமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு துணிவோடு செயல்பட்டு துன்பங்களை துரத்தி அடிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி கலஸ்தரஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். காதல் சம்பந்தப்பட்ட லீலையில் உள்ளவர்களுக்கு உண்மையான நன்மைகளை உணர்ந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் அதிகரிக்கும். திருமணமான தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உறவுகள் மீது நம்பிக்கை வைப்பதை விட உன் மீது நம்பிக்கை கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நட்சத்திர தேவதை. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YI. நேர்மையை நேர்த்தியாக நேசிக்கக்கூடிய துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மென்மையான பேச்சுக்களால் மேன்மைகள் கிடைக்கக்கூடிய உண்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் தனகாரகன் குரு பகவானும் குரு பகவானுடைய வீட்டில் ஜீவனஸ்தானாதிபதி சந்திர பகவானும் இருக்கிறதுனால தொழில் வியாபாரம் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட வகையில் நல்லதொரு மேன்மைகள் உண்மையாக உருவாகும். நிலையான தொழிலும் நிரந்தரமான வருமானத்திற்கும் வழி அமையும். நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சில நேரங்களில் சொந்தங்களை விட எதிரியை நம்புவது மேல் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிவபெருமான். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IK. பரபரப்பும் சுறுசுறுப்பும் பக்குவமாய் அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சிக்கனத்தை கடைபிடித்து செல்வத்தை கைப்பிடிக்க வேண்டிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பும் மாணவிகளுக்கு மன ஊக்கமும் அதிகரிக்கும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்கள் ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு மிகப்பெரிய அற்புதங்களையும் சாதனைகளையும் நிகழ்த்தி காட்ட முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தவறுகளை திருத்தி கொள்ள சந்தர்ப்பங்களை தவறவிடாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் இந்திர பகவான். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JT. தன்னடக்கமும் தார்மீக எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நலமும் வளமும் நாடி வரக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜீவனஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் ஸ்திரத்தன்மையும் பணி உயர்வும் அமையும். உயர் அதிகாரியுடைய பாராட்டு ஒரு சில பேருக்கு அமையும். சுய தொழில் செய்கிறவங்களுக்கு மிகையான லாபம் கிடைக்கக்கூடிய அல்லது பெரிய பெரிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கஷ்ட காலங்களில் உதவி செய்த அனைவரையும் கடவுளாக மதிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நந்தி பகவான். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PN.
ஊக்கமும் உற்சாகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்ப்பே இல்லாத ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது. அற்புதமான சிறப்பு. பண வரவும் தன வரவும் அதிகரிக்கும். புதிய புதிய சிந்தனைகளும் முற்போக்கு சிந்தனைகளும் உருவாகும். பெரிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அரிய வாய்ப்புகளும் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறார். நம்பி வந்தவர்களையும் நம்பிக்கை தந்தவர்களையும் மறக்காமல் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அஸ்தலட்சுமி தேவி. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கச். யூ. குதூகலமான எண்ணமும் குடும்ப பாசமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு யோகமும் தியாகமும் கலந்த திருப்தியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால கணவன் மனைவியிடையே ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். குடும்பத்தில் உங்களுடைய சொல்லுக்கு மற்றவர்கள் செவி சாய்க்கக்கூடிய மதிப்பு கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். நீண்டகால கடன் தொல்லைகள் விலகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால மண்ணும் உப்பும் எவ்வளவு முக்கியமோ அதுபோல மன்னிப்பும் முக்கியம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கருட பகவான். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் கருநீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஜே. நிச்சயமான நிதானமும் நிறைவான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திட்டமிட்ட காரியத்தில் நட்டமில்லாத வெற்றிகள் சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜீவனஸ்தானத்தில் சனி பகவானும் சப்தமஸ்தானத்தில் சூரிய பகவானும் ஜென்ம ராசியில் சந்திர பகவானும் சுகஸ்தானத்தில் ராகு பகவானும் அதாவது 4 கேந்திரங்களில் கிரகம் இருக்கிறதுனால நன்மையான விஷயங்களை உண்மையாக சந்திக்க முடியும். நடுத்தர வர்க்கத்தினர் உயர் பதவி கிடைக்கக்கூடிய உயர்தரமான வாழ்க்கை வாழக்கூடிய அல்லது ஆடம்பரமான வாழ்வை சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உழைப்பை உயிராகவும் கடவுளை பெரிதாகவும் மதிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வளம்புரி விநாயகர். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் செண் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் எம். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் காரிய சித்தி பெற அதாவது எடுக்கிற காரியத்தில் வெற்றி பெற இன்றைய மந்திரம் ஓம் சித்திதாய நம. மீண்டும் ஒரு முறை ஓம் சித்திதாய நம. இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நினைச்சு வலது கை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிறது நல்லது. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதமும் உலக மக்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே. ராம்.